அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணன் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்றுக் கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. ஐயா, சிங்கப்பூர்ல இருந்து ஜெயந்தி பேசுகிறேன். ஐயா, திருவள்ளுவர் மயிலாப்பூரில் உள்ள ஆதிக்கும் பகவனுக்கும் பிறக்கவில்லை என்றால் வேறு எங்கு பிறந்தார், அவருடைய பெற்றோர் யார் என்பதனை பற்றிய உங்களுடைய விளக்கம். நன்றி ஐயா. வணக்கம். இன்றைய உங்களுடைய கேள்வி, திருவள்ளுவர் மயிலாப்பூரில் ஆதிக்கும் பகவனுக்கும் பிறக்கவில்லை என்றால் வேறு எங்கு பிறந்தார், பெற்றோர் யார் என்பதாகும். இந்த வினாவுக்கு விடை கூறுகிறேன், கேளுங்கள். பொதுவாக சித்தர்கள் எவருமே தம்முடைய இயற்பெயரையோ பிறந்த ஊரையோ பெற்றோர் பெயரையோ தம்முடைய நூல்களில் குறிப்பிட்டதில்லை என்பது என்னுடைய 57 ஆண்டு கால சித்தர் நூல்கள் ஆய்விலே கண்ட செய்தியாகும். ஆனால் திருவள்ளுவர் ஒருவர் மட்டுமே தமது நூல்களில் இந்த தகவல்களையெல்லாம் கூறியுள்ளார். கூறுகிறேன், கேளுங்கள். அத்திபுரம் இலகுகின்ற கருவூர் நாட்டில் அறை வீட்டில் குடியிருந்து அமைந்தே நாண்டே. ஞானவெட்டியார் 192 பாடல். இன்னும் கேளுங்கள். அக்கரை கடலில் ராமநாதபுரம் அருகே வாரி தசகாதமே. நவரத்ன சிந்தாமணி 800 333 பாடல். இப்பாடல்களின் பொருளாவது, யானைகள் மிகுந்த காடுகளை உடைய கரூர் நாட்டிலே நான் பிறந்தேன். ராமநாதபுரம் கடல் கரூர் நாட்டிலிருந்து சுமார் 100 மைல் தூரத்தில் உள்ளது. இந்த 2 சான்றுகளிலுமே திருவள்ளுவர் பிறந்த ஊர் கரூர் என்று தெளிவாக விளங்குகிறது. மேலும் அவர் கூறுவதை கேளுங்கள். தப்பில்லையே பறையாம்பிகை அம்பிகை தன்குலம் சாம்ப சதாசிவன் தந்தைகான் ஆண்டையே. ஞானவெட்டியா 567. வள்ளல் எனும் அம்பிகை பெண் வரத்தால் வந்த திருவள்ளுவ சாம்பவமூர்த்தி வம்சம்மாண்டே. ஞானவெட்டியான் 626. இதன் பொருளாவது, இப்பாடல்களில் தம்முடைய தந்தையார் பெயர் சாம்ப சதாசிவன் என்றும் தம்முடைய பெயர் திருவள்ளுவ சாம்புவமூர்த்தி என்றும் தெளிவாக கூறியுள்ளார். தொடர்ந்து தம் தகப்பனாரும் தாமும் சித்திரக்கம்பளம் அதாவது ஜமக்காலம் நெசவு செய்யும் தொழிலில் ஈடுபட்டவர்கள் என்றும் இப்பாடலிலே பதிவு செய்துள்ளார். அருந்தது நூல் பிணைக்கும் சிவசிவ அச்சனும் பாவது கண்டமட்டும் சிறந்தது நூல் பிணைக்கும் சிவசிவ சித்திர சாம்பவன் நான் காணும். ஞானவெட்டியான் 33 பாடல். கரூரிலே ஜமக்காலம் நெசவு செய்யும் தொழில் இன்றளவும் இருந்து வருவது ஒப்பு நோக்கற்குரியதாகும். திருவள்ளுவர் கூறியுள்ள சாட்சியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் கரூர் தேவரின் இப்பாடல் அமைந்துள்ளது.
பாரப்பா வள்ளுவர் தான் பண்புள்ள சூத்திர ஜாதி, நேரப்பா நெசவு செய்து இல்லத்தில் இருந்து கொண்டு, சீரப்பா கற்பம் கொண்டு செடமது வலுக்கச் செய்து, நேரப்பா வேதை பார்த்து நெடுநாளும் இருந்தே வாழ்ந்தார். கரூரார் வாதகாவியம் 700 595 பாடல். கரூர் தேவர் திருவள்ளுவர் பிறந்த கரூரைச் சேர்ந்தவர். அவர் கிபி 1010 ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய போது உடனிருந்தவர். அவருடைய பாடலின் கருத்தாவது, சூத்திர ஜாதியைச் சேர்ந்த திருவள்ளுவர் நெசவு தொழில் செய்து இல்லறத்தில் இருந்து காயகல்பம் உண்டு நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தார். நன்றாக கவனியுங்கள், நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தார். இப்பாடலில் நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தார் என்று குறிப்பிட்டிருப்பதால் கிபி 1010 சில ஆண்டுகள் முன்பாக திருவள்ளுவர் சமாதி அடைந்தார் என்று தெரிகிறது. அதனால்தான் வாழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகவே திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்பது முற்றிலும் கட்டுக்கதையாகும். இதுவே உங்கள் கேள்விக்கான பதிலாகும். வணக்கம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நேயர்களே, குருவே சரணம். உங்கள் திருவடியே தஞ்சம். வணக்கம்.